மீது யாராவது கற்களை வீசினால் அதை கொண்டு கட்டடம் எழுப்புங்கள். இப்படி வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் வசனத்திற்கு சொந்தக்காரர் தான் நம்ம வீடியோட ஹீரோ ரத்தன் டாட்டா. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தேவையான உப்பு, தேநீர், கடிகாரம், சிம் கார்டு, இரும்பு, டிடிஎச், தங்கம், வைரம், கார், இப்படி பல பிஸ்னஸை ஒரே ஆளாக பண்ணி அதில் எல்லாம் சாதிச்சு காட்டினவர் தான் ரத்தன் டாட்டா. இந்த வீடியோ முடியும் போது எங்கள் வீடியோட ஹீரோ உங்கள் மனசுலையும் ஹீரோவாக மாறுவார். அதுக்கு முன்னாடி உலக மக்களே, நீங்கள் பகிர்ந்து மிஸ்டர் பாவங்கள், நான் சரவணா. இந்த வீடியோவில் நம்ம ரத்தன் டாட்டா அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். நாவல் டாட்டாவுக்கும் சோனு டாட்டாவுக்கும் 1937 வருஷம் டிசம்பர் 28 ரத்தன் டாட்டா பிறக்கிறார். இவரோட குழந்தை பருவம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ரத்தன் டாட்டாவோட அம்மா சோனு டாட்டா டைவர்ஸ் வாங்கிட்டு தனியாக போயிடுறாங்க. இதை வச்சு ரத்தன் டாட்டாவை ஸ்கூலில் எல்லோரும் கேலி பண்ணி சண்டை போட்டுருவாங்களாம். அம்மாவுக்கு அப்புறம் ரத்தன் டாட்டாவோட பாட்டி நவாஜ்பாய் டாட்டா தான் இன்னொரு தாயாக இருந்து வளர்த்துருக்காங்க. அந்த நேரத்தில் ரத்தன் டாட்டாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் மனக்கசப்பு அதிகமாக இருந்திருக்கு. ரத்தன் டாட்டா வயலின் கற்றுக்கிறேன்னு சொன்னால், இல்லை வேணாம் நீ பியானோ கற்றுக்கோ, நான் அமெரிக்காவில் போய் படிக்க போகணும்னு சொன்னால், வேணாம் நீ பிரிட்டன்லேயே படின்னு சொல்லுவாராம். இதுக்கெல்லாம் மேலே ரத்தன் டாட்டாவுக்கு சொந்த தொழில் பண்ண விருப்பம் இல்லாமல் கட்டிடக்கலை சம்மந்தமாக படித்து அதில் பெரிய ஆளாகணும்னு ஆசையம். ஆனால் வழக்கம் போல் ரத்தன் டாட்டா அப்பா இதுக்கும் சம்மதிக்கலை. இந்தியாவில் ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்க அமெரிக்கா அனுப்பி வச்சிட்டாரு. அங்க போய் ரத்தன் டாட்டானால ஒழுங்கா படிக்க முடியல. அவரோட கவனம் ஃபுல்லா கட்டிடக்கலையில இருந்திருக்கு. இந்த விஷயத்தை இவரோட பாட்டி நவாஜ்பாய் டாட்டா சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட நவாஜ்பாய் டாட்டா கட்டிடக்கலை படிக்க வைக்கிறாங்க. இது சுத்தமா அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. ஒரு வழியா படிச்சு முடிச்சு கார்னல் யூனிவர்சிட்டியில பட்டம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அமெரிக்கால இருக்க பெரிய கம்பெனியான ஐபிஎம்ல வேலை கிடைக்குது. இந்த விஷயத்த ரத்தன் டாட்டாவோட டாட்டா ஜேஆர்டி டாட்டா சொல்றாரு. ஆனா ரத்தன் டாட்டாவோட தாத்தா அதெல்லாம் வேணாம் நீ இங்க கிளம்பி வான்னு சொல்றாரு. அந்த டைம்ல டாட்டா மோட்டார்ஸ்க்கு பிஸ்னஸ் கொஞ்சம் சரியா போகாத டைமா இருந்திருக்கு. அமெரிக்காவில் இருந்து ரத்தன் டாட்டாவும் நமக்கு ஒரு நல்ல வேலையை தான் நம்ம தாத்தா கொடுப்பாருன்னு வந்திருக்காரு. இங்க வந்து பார்த்தா அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு சாதாரண வேலையை கொடுக்குறாரு. ரத்தன் டாட்டாவும் நம்ம தாத்தா எது பண்ணாலும் ஒரு காரணம் இருக்கும்னு அந்த வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த வேலையை பார்த்துக்கிட்டே கம்பெனியில் இருக்கிற மொத்த வேலைகளையும் பிஸ்னஸ் நுணுக்கத்தையும் கற்றுக்கிறாரு நம்ம ரத்தன் டாட்டா. அந்த டைமில் 41 டாட்டா நிறுவனங்களை ஜெயஆர்டி டாட்டா கவனிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் நடந்த ஆட்சி மாற்றத்தினால டாட்டா நிறுவனத்துக்கு பெரும் வீழ்ச்சி ஆயிடுச்சு. அந்த கம்பெனியில் இருந்த மற்றவங்க எல்லாம் ஜெயஆர்டி டாட்டாவோட திறமை குறைஞ்சிருச்சு, இப்போ நடக்கிறதுல அவரால் சரியாக கணிக்க முடியலைன்னு தலைவரை மாற்றணும்னு பேசுகிறாங்க. அப்போ ஜெயஆர்டி டாட்டா நல்லா யோசிச்சு டாட்டா நிறுவனத்தில் இருக்கிற நிகழ் நிறுவனத்துக்கு ரத்தன் டாட்டாவை தலைவராக்குறாரு. அங்கிருந்த மற்ற எல்லாரும் ஏற்கனவே அழிஞ்சிட்டு இருக்க நிறுவனம் இவன் போய் மொத்தமாக அழிக்க போறான்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க. ஆனால் அங்கே நடந்தது வேற. நெல்கோ நிறுவனத்தோட தலைவரான ரத்தன் டாட்டா கவர்மெண்டோட சட்ட திட்டங்கள் தடைகள் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு புதுசாக செயற்கைக்கோள் சேவையை உருவாக்குறாரு. இதை ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே நெல்கோ நிறுவனம் லாபம் தர நிறுவனமாக ஆயிடுச்சு. ரத்தன் டாட்டாவை குறை சொன்னவங்க எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அதுக்கடுத்து ரத்தன் டாட்டாவுக்கு பல நிறுவனங்களை கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே புதுவிதமாக வியூகம் அமைச்சு அவருக்கு கொடுத்த எல்லாத்தையுமே லாபம் தர மாதிரி மாற்றி அமைச்சாரு. இதுதான் சரியான நேரம்னு ஜெயஆர்டி டாட்டா ரத்தன் டாட்டாவை டாட்டா குழுமத்துக்கு தலைவராகிறாரு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அசுர வளர்ச்சி தான். இந்தியாவில் மட்டும் மிகப்பெரிய கம்பெனியாக இருந்த டாட்டா நிறுவனத்தை உலகத்தை திரும்பி பார்க்க வச்சாரு. எப்படின்னா ஜேஆர்டி டாட்டா தலைமையில் இருக்கும்போது 41 நிறுவனங்கள் மட்டும் நடத்திட்டு இருந்திருக்காங்க. ரத்தன் டாட்டா தலைவரானதுலேருந்து இப்போ வரைக்கும் 91 நிறுவனமாக மாற்றிருக்காரு நம்ம ரத்தன் டாட்டா. நம்ம ஹீரோவோட தாத்தா ஜேஆர்டி டாட்டா ரத்தன் டாட்டா மேலே வச்சிருந்த நம்பிக்கையை கொஞ்சம் கூட வீணாக்கல ரத்தன் டாட்டா. ரத்தன் டாட்டா பிஸ்னஸில் மட்டும் நேர்மையானவர் இல்லை, காதல் வாழ்க்கையில உண்மையானவர் தான். ஆமாம், ரத்தன் டாட்டா அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கும்போது கூட படிக்கிற சைனா பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடந்துட்டு இருந்திருக்கு. போர் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மட்டும் இல்லை, ரத்தன் டாட்டா காதல்லையும் தான். இந்த சமயத்தில் ரத்தன் டாட்டாவோட பாட்டி உடம்பு சரியில்லைன்னு இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அவர் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணையும் அப்படியே கூட்டிட்டு போயிடலாம்னு பார்த்துருக்காரு. ஆனால் அந்த பொண்ணோட அப்பா அம்மா இதுக்கு சம்மதிக்கலை. காரணம் இந்த போர் தான். இந்த போர்னால நம்மளுக்கு எதுவும் பாதிப்பாகிடும்னு சொல்லி ரத்தன் டாட்டாட பேசுறதை நிறுத்த வச்சுட்டாங்களாம். இதுல எதுக்குடா ரத்தன் டாட்டா காதல்ல உண்மையானவர்னு சொன்னு நீ யோசிக்கலாம். அது எதுக்குன்னா ரத்தன் டாட்டாவுக்கு 82 வயசு ஆகுது, இது வரைக்கும் கல்யாணமே பண்ணல. ஒரு 4 தடவை அவங்க வீட்டுல நம்ம ஹீரோவுக்கு கல்யாண ஏற்பாடு நடத்திருக்காங்க, ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால நிறுத்திட்டாங்களாம். ரத்தன் டாட்டாவும் லவ் ஃபெயிலியர். இந்த விஷயத்தை ரத்தன் டாட்டாவே ஒரு தனியார் தொலைக்காட்சி எடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ரத்தன் டாட்டாவுக்கு புதுமையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் எல்லா துறையிலும் இருக்கணும்னு ஆசைப்படுவார். அப்படிதான் டாட்டா மோட்டார்ஸ்ல இருந்து 1998 தன்னோட சொந்த சிந்தனையில இருந்து டாட்டா இந்தியா காரை உருவாக்கி அறிமுகப்படுத்துறாரு. ஆரம்பத்தில் இந்த கார் கம்பெனி கொஞ்சம் சரியா போகல. இந்த டைமில் டாட்டாவுக்கு இந்த கம்பெனியை நம்மளால் சரியாக நடத்த முடியலன்னு தோணியிருக்கும் போல, ஆனால் அந்த கம்பெனியை விடவும் முடியலை. அதனால் ரத்தன் டாட்டா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கார் கம்பெனிகிட்ட போய் பேசுகிறாரு. நாங்கள் இந்தியாவில் ஆரம்பித்த கார் கம்பெனி சரியாக போக மாட்டுது, அதனால் நீங்கள் எடுத்து நடத்துங்கன்னு. இதை கேட்ட அப்புறம் அந்த பெரிய கார் கம்பெனி இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. உங்களுக்குலாம் எதுக்கு இந்த வேலை, எல்லாரும் எங்களை மாதிரி ஆக முடியுமா, உங்களெல்லாம் யார் கார் கம்பெனி ஆரம்பிக்க சொன்னதுன்னு அவமானப்படுத்துறாங்க. இதனால் ரத்தன் டாட்டா அழுகிறாரு. அவருக்குள்ளே ஒரு வெறி வருது, இந்த கார் கம்பெனியை யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது, நம்ம தான் நடத்தணும், எப்படியாவது டாட்டா இண்டிகாவை சக்சஸ் பண்ணி காட்டணும்னு உழைக்க ஆரம்பிக்கிறாரு. அதோட பலனா கார் பிசினஸ்ல ஜெயிச்சு காட்டுறாரு. இன்னைக்கு இந்தியாவில் பல இடத்துல டாட்டா மோட்டார்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு.
இதெல்லாம் நடந்து 9 வருஷம் கழிச்சு இவர் அவமானப்படுத்தின அதே கார் கம்பெனி எங்கனால சரியா கார் பிசினஸ் பண்ண முடியல, எங்க கம்பெனியவும் நீங்க எடுத்து நடத்துங்கன்னு ரத்தன் டாடா கேக்குறாங்க. சரின்னு சொல்லி லேண்ட் ரோவர் ஜாக்வார்னு இருக்கிற கார்களை விலக்கி வாங்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்பெனிகளை சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ரத்தன் டாட்டா புதுசு புதுசாக எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் மக்களுக்கு எவ்வளோ பயன் இருக்குன்னா முக்கியமாக பார்ப்பாரு. அந்த எண்ணத்தோட முக்கியமான வெளிப்பாடு தான் நானா கார். இந்த கார் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு வரும்போது எல்லோரும் கலாய்ச்சாங்க, என்னப்பா அது ஆட்டோ மாதிரி இருக்குது கார் மாதிரி இல்லைன்னு. ஆனால் அந்த காருக்கு பின்னாடி மிடில் கிளாஸோட கனவே இருக்குது. அது என்னென்னா ரத்தன் டாட்டாவுக்கு காரில் ரொம்ப வேகமாக டிரைவ் பண்ணுறது பிடிக்கும், டிரைவர் இருந்தாலும் இவரே தான் காரை ஓட்டு வரலாம். அப்படி ஒரு நாள் தனியாக காரில் போயிட்டு இருந்திருக்காரு, அப்போ பயங்கரமான மழை. அந்த நேரத்தில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்புறம் அவங்களோட 2 பசங்க பைக்கில் போயிட்டு இருந்திருக்காங்க. பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருந்தனால அவங்களுக்கு முன்னாடி இருந்த பள்ளத்தை பார்க்காம அதில் விட்டாங்க, பைக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்த ரத்தன் டாட்டா யோசிச்சு பார்க்குறாரு, இந்த மழை இல்லை ஏன் 4 பேராக பைக்கில் போகிறாங்க காரில் போகலாம்னு. அப்போ தான் அவருக்கு ஒன்று தெரிய வருது, கார் விலையெல்லாம் அதிகமாக இருக்கிறனால மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களால கார் வாங்க முடியலைன்னு. இவங்களுக்காக நம்ம ஒரு காரை உருவாக்கணும், அந்த காரோட ரேட்டு 1 லட்சம் தான் இருக்கணும். இந்த விஷயத்த ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் சொல்கிறாரு. அங்கே இருந்த மற்ற கார் கம்பெனிக்காரவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க, ஏதோ கார் பிஸ்னஸ்லாம் நல்லா பண்ணுறதுனால எல்லாத்தையும் சரியாக பண்ண முடியாதுன்னு அவமானப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் அமெரிக்காவில் கார் கம்பெனி அவங்களால பண்ண முடியாதுன்னு சொன்னதை எங்களாலையும் பண்ண முடியும்னு எப்படி பண்ணி காட்டினாரோ அதே வெறி மறுபடி வருது. தன்னோட கார் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கிட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி கார் உருவாக்குறேன்னு சொல்கிறாரு. எல்லாரும் சாக்காகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நானோ கார் பிஸ்னஸ் மூலமாக நமக்கு லாபமே வரலையான பரவாயில்ல, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அதுக்காகவாவது ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மாடலாக காட்டுறாங்க, ஆனால் அதில் எதுவுமே பிடிக்கல. ஏன்னா ஒரு பெரிய காரில் இருக்கிற பல பொருட்களை குறைச்சிட்டு நார்மலான மாடலை காட்டுறாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்போ இருக்கிற கார்களில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மாடலை காட்டுங்கன்னு ஆர்டர் போடுறாரு நம்ம ஹீரோ. கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களும் பல நாள் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல மாடலை உருவாக்குறாங்க, அது டாட்டாவுக்கும் பிடிச்சிருச்சு. நானா கார் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, மக்கள் எல்லாரும் காரை ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. நானா காரை தயாரிக்கிறதுக்கு மேற்கு வங்காளத்தில் தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் கம்பெனிக்கு நிலத்தை கொடுத்தவங்க எல்லாரும் எங்களுக்கு இந்த இடத்துல தொழிற்சாலை வேணாம்னு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் காருக்கு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட்டிங்கில் இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ மக்கள் பண்ண போராட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து மேற்கு வங்காளத்தில் இருந்த தொழிற்சாலையை குஜராத்துக்கு மாற்றிட்டாரு. அதுக்கு மறுபடியும் வேலை ஆரம்பிச்சு டே நைட்டாக வேலை செஞ்சு ரத்தன் டாட்டா நானோ காரை எந்த தேதிக்கு வெளியாகும்னு சொன்னாரோ அதே தேதியில் நானோ காரை அவரே ஓட்டிட்டு வந்து கெத்தாக அறிமுகப்படுத்தினார். கார் வாங்குறத கனவாக வச்சுட்டு இருந்த மிடில் கிளாஸ் மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு ரத்தன் டாட்டா நினச்சாரோ அதை அப்படியே பண்ணிட்டாரு நம்ம ஹீரோ. ரத்தன் டாட்டாவை பற்றி கடைசியாக ஒரு விஷயம்னு சொல்லிக்கிறேன், இன்றைக்கி உலக பணக்காரர்கள் பட்டியலில் நம்ம பேரும் வரணும்னு எல்லோரும் என்னென்னமோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆசையெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக இல்லவே இல்லை. ஏன்னா 2018 உலக பணக்காரர்கள் பட்டியலில் 2வது இடத்துல இருந்த பில்கேட்ஸோட சொத்து மதிப்பு 90 பில்லியன் டாலர், 3வது இடத்துல இருந்த வாரன் பஃபட்டோட சொத்து மதிப்பு 84 மில்லியன் டாலர், அம்பானியோட சொத்து மதிப்பு 40.1 பில்லியன் டாலர், ஆனால் ரத்தன் டாட்டாவோட சொத்து மதிப்பு 130 பில்லியன் டாலர். உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் வர வேண்டிய ஒருத்தர் முதல் 10 இடங்களில் கூட வரமாட்டார். ஏன் அதையும் நானே சொல்கிறேன். ரத்தன் டாட்டா டாட்டா ட்ரஸ்ட் வச்சுருக்காரு, அந்த ட்ரஸ்ட் மூலமாக அவருக்கு வர பணத்திலிருந்து 65% கஷ்டப்படுற மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உதவி பண்ணிட்டு இருக்காரு. நம்மள்கிட்ட நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காசு இருக்கும்போது நம்மகிட்ட தானம்னு யாராவது கேட்டால் ஒரு 10 ரூபா போடுறதுக்கு யோசிக்கிற இந்த காலத்தில் நான் சம்பாதிக்கிற பணத்தில் பாதி இல்லை பாதிக்கும் மேலே தானமாக கொடுத்து உதவிட்டு இருக்காரு நம்மளோட ஹீரோ ரத்தன் டாட்டா. இந்த வீடியோவை இது வரைக்கும் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ரத்தன் டாட்டா உண்மையிலே ஒரு ஹீரோ தானே? அப்படி அவர் ஹீரோ தானே நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நம்ம சாதிக்கணும்னு யாராவது இருந்தால் அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம். கடைய சாத்திட்டு கிளம்புறேன், ஆசை ரவணா வட்டா.